அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து 895வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறார். நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது தம்பி, நீ அழிந்து விடுவாய், உன் உயிரை போயிடும். யார்கிட்ட? வலிமை மிகுந்த அரசனுடைய கோபத்துக்கு நீ ஆட்பட்டால், வலிமை மிகுந்த அரசனுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் எங்கு சென்றாலும் உயிர் வாழ முடியாது. இங்கே பெரியோர் என்ற பொருள் வந்து இந்த இடத்துல அரசனை குறிக்கிறது. முன்னே சொன்னோம் நான், அரசர்களையும் அறிவு ஒழுக்கம் முதலிய சிறந்த சான்றோர்களையும் பெரியோர்கள் என்று சொல்லுவார்கள். இங்கே வலிமை மிகுந்த பெரியோனாகி அரசரை குறிக்கிறது. இங்கே என்ன சொல்லலாம், யாண்டு சென்று யாண்டும் உளராக வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர். வெந்து பின் என்றால் வெம் துப்பின் என்று பிரிக்கலாம். வெந்து பின் என்பதை வெம் துப்பின், வெம் துப்பின் என்றால் வலிமை மிகுந்த, வெம் என்றால் வலிமை, துப்பின் என்றால் மிகுந்த, மிகுந்த வலிமையுடைய வேந்து அரசன், சிறப்பட்டவர் அரசனுடைய பகைக்கு உள்ளானவர்கள், அரசனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள், வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர், வெம் துப்பின், அதாவது வலிமை மிகுந்த, வெம்னா வலிமை, துப்பின் என்றால் மிகுந்த, மிகுந்த வலிமையுடைய, வெம்னா மிகுந்த, துப்பின்னா வலிமை, மிகுந்த வலிமையுடைய வேந்து அரசன், அந்த அரசனுடைய அரசனால் சிறப்பட்டவர், அரசனால் பகைக்கு உள்ளானவர்கள், கோபத்திற்கு உள்ளானவர்கள், சினத்திற்கு உள்ளானவர்கள் யாண்டு சென்று எங்கு சென்றாலும் யாண்டு உளராகார். அவர் எங்கு சென்றாலும் எங்கும் உயிரோடு இருக்க முடியாது. யாரு? வலிமை மிகுந்த அரசனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டவர்கள் எங்கு சென்றாலும் தப்பிக்க முடியாத ஒரு உயிரை அழிந்து போய்விடும், அழிச்சுடுவோம். அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும்? வலிமை மிகுந்தவங்கிட்ட அடங்கி நடந்துக்கணும், அவனை எதுக்கக்கூடாது. நம்மை விட வலிமை மிகுந்த இடத்துல நீ போய், நீ வீணா போய் சண்டை பிடிச்சினா என்ன ஆகும், நீ அழிஞ்சு போயிடுவான் சொல்றாரு. வலிமை மிகுந்தவரிடத்திலே நீ மோதினால் அழிந்து விடுவாய் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இப்பொழுது மீண்டும் இந்த குறளை பார்ப்போமா? யாண்டு சென்று யாண்டும் உளராகார், வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர். இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Those who have incurred the wrath of a powerful king will not survive wherever they may go. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.